வணக்கம் வோக்கல் கார்ட் நோடியூலோட பார்ட் டூ வீடியோ இப்போ இந்த காணொலியில் நம்ம மெயினாக ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ட்ரீட்மெண்ட்டை பேஷண்ட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிய தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ஏர்லி ஸ்டேஜ்லையா லேட் ஸ்டேஜ்லையா அது எப்படி உருவாகுதுன்னு தெரியணுன்னா நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் அதில் நான் சொல்லியிருக்கேன் அப்போ பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு பார்ட் டூ வீடியோ பாடுங்கள் அப்போது ஏர்லி ஸ்டேஜ்னால் அங்கேயே ஃப்ளூயிட் ஓ ஓக்கல் கார்டில் உள்ள அந்த நோடில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முந்தி ஃப்ளூயிட் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ்லெலாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நான் நார்மல் ஆகிறது சான்ஸ் இருக்குது நல் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஸ்பீச் தெரப்பி எடுத்தாலும் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னா சர்ஜரி செஞ்சு தான் ஆகணும் அப்போது ஏர்லி ஸ்டேஜ் எப்படி மேனேஜ் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்குறது இஎன்டி சர்ஜனும் சேர்த்து ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட்டும் இப்போ டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிக்கு பாட்டு அவங்ககிட்ட ரெஃபர் பண்ணுவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க நம்ம அனுப்புகிற வீடியோ பார்ப்பாங்க முதல்ல பார்த்ததுக்கப்புறம் உங்களை முதல்ல வாய்ஸ் அசஸ்மெண்ட் செய்வோம் வாய்ஸ் அசஸ்மெண்ட்னால் என்ன செய்வோன்னா உங்கள்கிட்ட அப்படி வேர்ட் சொல்ல சொல்லுவாங்க அது எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ செகண்ட்ஸு சொல்ல முடியும்னு இப்படி மூச்சு கம்ப்ளீட்டாக எடுக்கணும் எவ்வளோ செகண்ட்ஸு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படி சொல்ல சொல்லுவாங்க நார்மல் இருந்தால் பதினஞ்சு செகண்ட் சொல்ல முடியும் ஆனால் வோக்கல் கார்டு நோடியூல் இதில் ஏதாவது வோக்கல் கார்டு பேத்தாலஜி ப்ராப்ளம் இருந்தால் பதினஞ்சுக்கு கீழே தான் இருக்கும் அநேகமாக பத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னா அவங்க ஓ ஓக்கல் கார்டு ஸ்ட்ரெயினில் போது அவங்களுக்கு வாய்ஸ் எடுக்க முடியலன்னு நடத்தும் அப்போது அந்த டெஸ்ட்டு இது டெஸ்ட்டு பாசிட்டிவ் வந்துருச்சோன்னா வந்துருச்சுன்னா டயக்னோசிஸ் ஆல்ரெடி தெரியும் நோ வோக்கல் கார்டு நோடியூல் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும் தெரியும் அதில் ஸ்ட்ரா ஃபோனேஷன் டெக்னிக் சொல்லுவோம் ஸ்ட்ரா ஃபொனேஷன் டெக்னிக் எப்படின்னா நான் காட்டி தரேன் இப்போது ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் டெக்னிக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெயின் யாராக இருக்கணும் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் இல்லை ஏஎன்டி சர்ஜன் இல்லை அப்போது உங்களுக்கு டீட்டெயிலாக கரெக்டாக தெரியணும்னா கரெக்டாக யார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணுன்னா தெரியணும்னா நீங்கள் யூடியூப்பில் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்டோட வீடியோ பாருங்கள் கிளியராக சொல்லுவாங்க இருந்தாலும் ப்ரீஃபாக நீங்கள் அவங்கிட்டதான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லித்தரேன் இப்போது கையில் கிளாஸ் இருக்குது தண்ணி இருக்குது ஸ்ட்ரா இருக்குது அந்த ஸ்ட்ரா முதல்ல தண்ணி தண்ணிய தண்ணி மேலே ஸ்ட்ர சர்ஃபஸில் வைக்கணும் மேலே மட்டும் வைக்கணும் வச்சு ஊன சவுண்டு செய்யணும் அந்த சவுண்டு எவ்வளோ சவுண்டு வரணும்னா அந்த வர்ற சவுண்டில் காற்றுல பபுளு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் போகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் ஊ கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் இதை செய்யு உடனே அந்த ஸ்ட்ரா தண்ணிக்கு உள்ளே வைக்கணும் வச்சு சவுண்டு ஊன்னு சொல்லணும் எப்படின்னா அந்த சவுண்டு உங் உங்கள் காதிலையும் கேட்கணும் ஆனால் பபுளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும் ஸ்பீடாக வரக்கூடாது பபுள் நான் காட்டுறேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடையாது நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் டெக்னிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும் இது நான் செஞ்சதும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பபிள் வரணும் நீங்கள் கேட்கணும் அந்த சவுண்டு தான் உங்களுக்கு மேட்ச் ஆகிற சவுண்டு வீட்டில் போகும்போது அந்த சவுண்டில் தான் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த சவுண்டில் தான் நீங்கள் பேசணும் அப்போது நீங்கள் இதோட ஒரு தடவை எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை செய்யணும் ஒரு செஷனில் பதினஞ்சு தடவை ஒரு செஷன் செய்யணும் ஒரு செஷன் அந்த மாதிரி அஞ்சு செஷன் காலையில் ரெண்டு நைட்டில் ரெண்டுங்கள வச்சுக்கங்களேன் அதே மாதிரி மாதிரி அந்த செஷன் செய்யும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது தான் இதுதான் ஸ்ட்ரா ஃபோனேஷன் டெக்னிக் இப்போது அந்த நோயாளி டீச்சராக இருந்தால் என்னென்ன அட்வைஸ் நான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் செய்யணும் அதுதான் தான் சொல்லித்தர போகிறேன் இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரு டைஸ்லேயே அங்கேயே நிற்கிறாங்க கீழே வரமாட்டான் அவங்க அவங்க அங்கேயே இருந்து அவங்க சவுண்டு ஜாஸ்தியாக யூஸ் பண்ணி பேசுவாங்க ஏன்னால் க்ளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேட்கணும் அப்படி செய்யக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ஓக்கல் கார்டு நோலி இருந்தால் ஹை வால்யூமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அந்த டைஸில் இருந்த கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்கத்தில் போகணும் பக்கத்தில் போய் நார்மல் வாய்ஸில் பேசணும் இல்லாட்டி கிளாஸில் நடந்துகிட்டே கூட பேசலாம் எல்லா பக்கத்தில் நடந்துகிட்டே பேசலாம் டீச் அதே மாதிரி தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும் டேபிள் டைஸ்க் மேலே தண்ணி வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிப் பண்ணலாம் வேறொரு இது சொல்லி தர்றேன் ப்ரை க்ளாஸ் எடுக்கும்போது பை டேர்ன் கிட்ட சொல்லுங்கள் க்ளாஸ் எடுக்கிறதுக்கு எப்படின்னா நீங்கள் ஒரு தடவை சொல்லி கொடுப்பீங்க ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஒரு டாபிக் எடுக்கணும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இப்போ அவங்களுக்கு ரிவைஸ் தரதுக்கு அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க உங்களுக்கும் கொஞ்சம் வாய்ஸ் ரெஸ்ட் கிடைக்கும் இது மாதிரி இதுதான் தான் டீச்சர்ஸ்குள்ள அட்வைஸ் இப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு கம்ப்ளீட்டாக வாய்ஸ் ரெஸ்ட் வேணும் ஒன்றுமே பேசக்கூடாது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டேஜ் இருந்தால் கம்ப்ளீட்டாக வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பேசக்கூடாதுன்னா ஆக்ஷன் வச்சு மட்டும்தான் பேசணும் இப்படிதான் கம்ப்ளீட் வாய்ஸ் ரெஸ்ட் மூணாம் நாளில் இருந்து நார்மலாக பேசணும் நார்மலாக பேசணும் விஸ்வரை செய்யக்கூடாது அப்படி விஸ்வரை செய்யக்கூடாது விஸ்பரை செஞ்சினா வாய்ஸோட இது ஜாஸ்தியாகிடும் நார்மலாக பேசணும் அப்புறம் யாராவது யார்கிட்டதும் பேசணும்னா அவங்க பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் பேசணும் அவங்க தூரத்தில் இருந்தால் அவங்க பக்கத்தில் போயிருங்க இல்லைன்னு அவங்களே பக்கத்தில் வர சொல்லுங்க இதுதான் வீட்லையும் வெளியிலையும் சரி அட்வைஸ் அது மட்டும் இல்லை காஃபி குடிக்கக்கூடாது பிவரை பிவரேஜஸ் அவாய்ட் பண்ணுங்கள் லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் வேண்டாம் ஸ்பைஸி ஃபுட்ஸ் வேண்டாம் அதே மாதிரி ஸ்மோக்கிங் இருந்தால் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்பேசி ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் செய்யுங்க நார்மல் ஸ்லீப் பேட்டர்னும் கரெக்ட் டைமில் சாப்பாடு சாப்பிட்டோம் இதுவும் அதுக்கு கூட செய்யணும் இப்போ இவ்வளோ செஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு செஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வாய்ஸ் நார்மலில் வரமாட்டேங்குது அதே மாதிரி இருந்தால் வாய்ஸ் தெரப்பி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் செய்யணும் ஆப்ரேஷன்னா மைக்ரோ எம்எல்எஸ் கோபி செஞ்சு ஓக்கல் கார்டு கழட்டணும் அப்படின்னா அட்மிட் செய்யணும் அட்மிட் செய்யும்போது முதல்ல உங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல ஒப்பந்தம் வாங்குவோம் கன்சர்ன் அந்த கன்சர்ன் பேப்பரில் என்ன டயக்னோசஸ்ன்னு எழுதியிருக்கும் அதே மாதிரி என்ன சர்ஜரின்னு எழுதியிருக்கும் என்னென்ன விளைவுகள் காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு எழுதியிருக்கும் படித்து பார்த்து சிக்னேச்சர் போட்டு சைன் சிக்னேச்சர் போட்டதுக்கப்புறம் டேட் போட்டதுக்கப்புறம் கூட இருக்கிற விட்னஸும் டாக்டரும் சைன் பண்ணும் அதே மாதிரி செய்வாங்க அதே நேரத்தில் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் வேணுமோ அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிருக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக ஃபிசிஷியனை பார்த்து கிளியர் சர்ஜரிக்காக கிளியரன்ஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த அந்த கிளியரன்ஸ் பேப்பரை கொண்டு போய் அனஸ்தீஷியா டாக்டர் போட்டால் கிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும் அப்புறம் அது அந்த பேப்பர் எல்லாம் முடிஞ்சிருச்சு மறுநாள் ஆப்ரேஷன்னா இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி நேரிலிருந்து ஒன்றுமே குடிக்கக்கூடாது ஒன்றுமே சாப்பிடக்கூடாது அந்த ஆப்ரேஷனோட டைம் கேட்டிங்கன்னா ஒரு நான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு மண் ஒரு மணி நேரத்துக்கு கீழே தான் ஆகும் ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கம்ப்ளீட்டாக டைம் இன்க்ளூட் பண்ணோம்னா ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் ஆப்ரேஷன் முடிஞ்சு இன்னும் ஒரு ரூம் ரூமில் வரும்போது நெக்ஸ்ட் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒன்றுமே குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அந்த நேரத்தில் ஐவி ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி வைட்டல் ஸ்டாஃப் நர்ஸு வைட்டல்ஸ் எடுப்பாங்க மெடிசன் சொல்லும்போது அண்டாசிட்ஸ் எல்லாத்தையும் ப்ரோட்டோன் பண்ணி நின்று போயிட்டது ஓமிப்ரஸால் பேண்டபுரசால் அந்த மாதிரி இருக்கும் கிடைக்கும் இப்போ பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க ஸ்ட்ராங்காக கொடுக்க மாட்டாங்க ஸ்லைட் பெயின் தான் இருக்கும் பாராசெட்டமால் கேல்பால் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி அது அது மைல் மட் மெடிசன்ஸ் தான் கிடைக்கும் அப்புறம் மறுநாள் காலையில் டிஸ்சார்ஜ் இல்லாட்டி அன்றைக்கி காலையில் செஞ்சோன்னா அதே நாள் சாயந்தரம் எல்லாம் நார்மலாக இருந்தால் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகலாம் வீட்டில் போகும்போது ரெண்டு நாள் ஒன்றுமே பேசக்கூடாது ஒன்றுமே பேச பேசக்கூடாது மூணாவது நாள்லேருந்து நார்மலாக பேசினா முதல்ல சொன்ன மாதிரி பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் பேசணும் தூரத்தில் இருக்கணும் நீ நடந்து அவங்ககிட்ட போகணும் இல்லாட்டி தூரத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்ககிட்ட பேசணும் பக்கத்தில் வர சொல்லி பேசணும் ஆம்ஸ்லெந்த் ஸ்பீச் அப்படின்னா நம்ம கை எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அந்த பக்கத்தில் அந்த டிஸ்டன்ஸில் யார் நிற்கிறாங்களோ அந்த அவங்க கிட்டே பேசுகிற மாதிரி பேசணும் விஸ்பர் செய்யக்கூடாது அது நல்லதில்லை அதுதான் அட்வைஸ் இப்போது இப்போது சர்ஜரின்னு சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லியிருக்கேன் அப்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக எடுத்தால் அந்த கரெக்ட் டைமில் எடுத்தால் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா ரிவர்ட் ஆகி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் சர்ஜரி செஞ்சிங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறம் முத மாதிரி ஷவுட் செய்யலாம் அதே மாதிரி கண்டினியூ செய்யலான்னா அப்படி வராது அப்படி முடியாது சவுண்டு சேஞ்ச் ஆகணும்னா கட்டாயமாக சவுண்டு செய்யும் கம்ப்ளீட் ஆப்ரேஷன் செஞ்சால் கம்ப்ளீட்டாக வாய்ஸ் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும்னு நினைக்காதீங்க இப்போ எவ்வளோ முடியுமோ முடிஞ்சால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே செய்ய செஞ்சு லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் செஞ்சு அந்த வாய்ஸு கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சால் உங்களுக்கு அவ்வளோ நல்லது மதர்ஸாக இருந்தால் அவ்வளோ ஷவுட் பண்ணக்கூடாது அவங்கள லைஃப் ஸ்டைல் மாடிஃபை செஞ்சு ஷவுட் பண்ணாமல் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு செய்யணும் டீச்சர்ஸோட டெக்னிக் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஹாக்கர்ஸ்னால் யாராவது விற்கிறாங்க அவங்க மைக்ரோஃபோன் வச்சு அது வச்சு விற்கலாம் அந்த மாதிரி செஞ்சால் அதனாலது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இல்லை அதை ஃபெயிலர் ஆகிச்சா மட்டும்தான் சர்ஜிக்கல் சர்ஜரியும் போகணும் வணக்கம்